ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த நியூ ரைடர். ஸோ வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்டில் இருக்க ஒரு பைக் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பைக்னும் சொல்ல முடியாது, ஒரு ஸ்கூட்டர்னும் சொல்ல முடியாது, அப்படின்ற மாதிரி ஒரு மிக்சடான சுச்சுவேஷனில் இருக்க ஒரு பைக்கு. இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேக்ஸி ஸ்கூட்டர் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிலா வந்து ரொம்ப நாளாகவே டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அட்லாஸ்ட் 2021 எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்றத வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்போ போல் வண்டியோட ஹார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஸ்கூட்டரோட இன்ஜின்னு பார்த்தீங்கன்னா 160cc இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற மேக்ஸிமம் பவர்னு பார்த்தீங்கன்னா 10 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 11 Nm ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ கொஞ்சம் டார்க் இனோவேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் இன்ஜின் அப்படின்னா நம்ம சொல்லலாம். அடுத்து ஃப்ரெண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 120x70 செக்ஷன்ஸ் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல விஷயம், ரொம்ப ப்ராடான டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் டியல் பர்பஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரிப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தாறுமாறாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதேமாரி ரியர் டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னாலும் 120x70 அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் MRF-லேருந்து கொடுத்துருக்காங்க டியல் பர்பஸ் டயர்ஸ். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒர்த்தான ஆப்ஷனாக தான் ஃபீல் ஆகுது. அடுத்து ஃப்ரண்ட் டெஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 220mm டெஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 220mm-லையும் ஐபிஎஸும் கொடுத்துருக்குறது வந்து ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குது. பைபேல அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்டருக்கு வந்து ஒரு பிரேக்கிங்கில் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ரியர் பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே வந்து உங்களுக்கு காம்பி பிரேக்கிங் சிஸ்டமும் சேர்ந்து வேலை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது இது வந்து ஒன்றும் ஒரு குறை சொல்கிற விஷயமாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு நல்ல விஷயமாகவே இருக்குது. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 30mm ட்ராவலரோட கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல டீசெண்டான சஸ்பென்ஷன் செட்டப்னே சொல்லலாம். 30mm ட்ராவலர் ஸ்கூட்டிக்கு வந்து ஒரு ரொம்பவே ஒரு பெரிய விஷயம். ஸோ சஸ்பென்ஷன் பாத்தூல்ஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக ஹேண்டில் பண்ணுது. ப்ளஸ் வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்லாம் தாங்கிறதுக்காக ஒரு ரிங்கோ கொடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு பெரியா சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைடட் மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வண்டியோட பேலன்ஸையும் நல்லா மெயின்டைன் பண்ணுது. ஸோ அட் தி சேம் டைம் வண்டியில் பார்க்குறதுக்கு வந்து ஒரு தனி லுக்கு வந்து தருது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்து இந்த வண்டியோட லைட்ஸ் பற்றி கண்டிப்பாக பேசியாகணும். லைட்ஸ் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்கூட்டியில் வந்து ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான லைட்ஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே LEDஸில் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே ஒரு பாசிட்டிவான விஷயம். டிஆர்எல்லாக இருக்கட்டும், ஒரு சென்டர் லைட்டாக இருக்கட்டும், ஒரு ஹைபீமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த வண்டியில் வந்து பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டிசைனும் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டெய்லைட்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப பெரிய ஒரு யூனிட் மாதிரி தெரியுது ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு. ரொம்பவே சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. இன்டகிரேட்டடாக உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸோட வருது. ஸோ பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து இதோட டிசைன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து உங்களுக்கு மைக்ரோ யூஎஸ்பி சார்ஜரோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டகிரேட்டடாக இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது, யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. உங்களுக்கு அண்டர் சீட் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 20 liters கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ப்ராடான ஏரியா தான். ஸோ பெட்ரோல் இன்ஜினில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் இருக்கலே அதிகமானதாக இருக்கும். ஏன்னா இப்போது எலக்ட்ரிக் இன்ஜினில் கொஞ்சம் பெட்டராக வந்திருக்கு. பட் பெட்ரோல் இன்ஜினு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பெரிய ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவே இருக்குது. அடுத்து சீட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே குறை சொல்கிற அளவுக்கு எந்த சீட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு சொல்லலாம். ரைடராக இருக்கட்டும், பில்லியனாக இருக்கட்டும், ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்ஸாக இருக்குது, ரொம்ப லென்த்தான சீட்டாக இருக்குது. ஸோ ஒரு மேக்ஸி சூட்டுக்கு பர்ஃபெக்டான சீட்ஸாகவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க.
அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காக்பெட்டுக்குள்ளே உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலை தர அளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. ஒரு இப்போலாம் நம்ம பைக்ஸ்லேயே அந்தளவுக்கு பார்க்குறதில்ல, பட் இப்போ வந்து ஒரு ஸ்கூட்டரில் இவ்வளோ பெருசு கொடுக்குறது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமாக தெரியுது. ஆக்சுவலாக பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஆர்பி மீட்டர் கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்கூட்டரில் ஆர்பி மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பரான விஷயமா இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா அடிக்டிவாக தராங்க. அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ போகும், ஃபியூல் வச்சு இந்த ஃபியூல் வச்சு நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் பி இருக்குது, டைமிங் இருக்குது, ஏபிஎஸ் இண்டிகேட்டர் இருக்குது, இன்ஜின் வார்னிங் இருக்குது, எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக ஒரு ஸ்கூட்டருக்கு எவ்வளோ மேக்ஸிமம் என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்பவே நல்ல விஷயமாக தான் நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வண்டியை வந்து டெஸ்ட் ரைட் எடுத்திருக்கோம். ஸோ டெஸ்ட் ரைட் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இந்த வண்டி எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ எடுத்த உடனே இந்த வண்டி எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூட்டி மாதிரி பெருசாக ஃபீல் ஆகலை, பட் கியர் இல்லை அப்படின்ற ஒரு ஆங்கிளை தவிர மற்ற எந்த விதத்துலையுமே இது ஒரு ஸ்கூட்டி அப்படின்றது வந்து எனக்கு ஃபீலே ஆகலை. மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் அப்படின்றது வந்து எனக்கு எந்த இடத்துலையுமே ஃபீல் ஆகலை அந்தளவுக்கு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹேண்டில் பார்லாம் நல்லா ரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு அது வந்து ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ரைடிங் ஆங்கிள்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியில் வந்து நான் ஓட்ட ஆரம்பித்தோடனே ஒரே ஒரு விஷயம் ஃபீல் பண்ணேன் என்னென்னா கொஞ்சம் இம்பேலன்சிங்காக ஃபீல் ஆகுது. ஸோ அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா நியூ டயர்ஸு, பிளாக் பட்டன் கொஞ்சம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த டயர்ஸ். மேபி அது வந்து எம்ஆர்எஃபோட மிஸ்டேக்காக இருக்கலாம், மேபி இந்த டயர்ஸோட மிஸ்டேக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டயர்ஸ் மட்டும் கிடையாது ஆப்ஷனில், நிறைய டயர்ஸ் வந்து இந்த பிராண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அப்ரேலாவை பொறுத்தளவுக்கு எம்ஆர்எஃப் மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான பிராண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் ஏதாச்சும் இருந்தால் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மற்றபடி பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் வந்து பாத் ஹோல்ஸ் வந்து ரொம்பவே டீசெண்டாக வந்து வாங்கிக்குது. ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீலே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த இடத்துலையுமே வந்து இந்த சஸ்பென்ஷனில் விட்டால் கொஞ்சம் பயமாக இருக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. சஸ்பென்ஷன் வந்து அந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு கான்ஃபிடென்ட்லேயே வச்சுருக்குது. அது போக இந்த வண்டியோட ஆர்பிஎம் மீட்டர் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் ரைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் கொஞ்சம் எனக்கு ரொம்பவே ஆக்வர்டாக ஃபீல் ஆச்சு. ஆர்பிஎம் மீட்டர் என்னடா இது ஒரு மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் ஹீட்டிங்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இதோட ஹீட் டெம்பரேச்சர் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ ஹீட் டெம்பரேச்சர் காட்டும்போது சின்ன ஒரு 500 meters நம்ம டேர்ன் பண்ணுறதுக்குள்ளேயே எனக்கு வந்து 3 கோடு வந்து ஆக்சுவலாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவாக நான் வந்து இந்த இடத்துல பார்க்குறேன். கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவ் தான், அது மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் அப்ரிலாக பொறுத்தளவுக்கு பெருசாக மைலேஜ் ஒரு கன்சர்னாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு அப்ரிலாக எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக மைலேஜ் ஒரு கன்சர்னாக இருக்கக்கூடாது. ஒரு 30 to 35 இந்த வண்டி தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதுவும் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா ஓட்டினீங்கன்னா 30 to 35 கண்டிப்பாக தரும். ஸோ அது போக விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, நல்லா டாப் ஸ்பீட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து விண்டில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் லக்ஸூரியஸாக ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ரிலா வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்ட் மோட்டர் சைக்கிள் கண்டிப்பாக கிடையாது, அதாவது ஸ்கூட்டி கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் இருக்கீங்கன்னா இந்த வண்டியை எதிரே பார்க்காதீங்க. பட் உங்களுக்கு பட்ஜெட்லாம் பெரிய கன்சர்ன் கிடையாது, எனக்கு கியர் இல்லாமல் ஒரு வண்டி ஓட்டணும், அதுவும் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கணும், நல்லா பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ரிலா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக சூட் ஆகிற மாதிரி ஒரு வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ் வந்து இன்னுமே அதிகமாக டெவலப் ஆக போகுது. அந்த மேக்ஸி ஸ்கூட்டர்ஸ்லாம் எப்படி டெவலப் ஆக போகுது, அதில் இந்த அப்ரிலா எப்படி நம்மளுக்கு இன்னும் சஸ்டெயின் ஆகி வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஃபர்தராக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து இன்னொரு நல்ல பைக் இன்டர்வியூவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ரைட் சேஃப், ஸ்டே டியூன், பை.